ஹாய் ஹேஸ் வெல்கம் டு காஸ்மிக் கோட்ஸ். இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிருக்கேன்னா, ஜஸ்டிஸ் லீக் விஸ் சூசைட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு டிசி ரீபர்த்ல வந்த ஒரு கிராஸ் ஓவர் ஈவெண்ட் தாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஒரு பீரியடோ, அது மட்டும் இல்லாம ஒரு இஷ்யூ ஜீரோ, அது மட்டும் இல்லாம திங்ஸ் மஸ்ட் யூனோ அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சீரிஸும் இல்லை. நேரடியாக நம்ம கதைக்குள்ள போக போறோம். அந்த மாதிரி தான் இந்த கதை இருக்கு. அதனால நம்ம இதுல மெயின் கதை பார்த்தா மட்டும் போதும். அதனாலதான் இந்த வீடியோக்கு நம்ம டைரக்டா மெயின் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எடுத்தோடனே கலிபோர்னியாவில் டெத் வேலி அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு டெசர்ட் காட்டப்படுது. அந்த டெசர்ட்ல வந்து ஒரு ஜெயில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட பிரசன் கூட சொல்லலாம், அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான ஒரு ஜெயில் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஜெயில் இருக்கு. அந்த ஜெயிலில் வந்து என்ன செய்யுதுன்னா, மர்மமான நபர் ஒருத்தர் முகத்தை காட்ட பண்ணிக்கிறாங்க, வெறும் கால்நடி மட்டும் நடந்து வருது. அந்த நபர் வந்து அந்த ஜெயிலை சுற்றி பாதுகாக்கிற ரெண்டு செக்யூரிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ரெண்டு செக்யூரிட்டிக்கு வந்து ஹாய் ஜென்டில்மேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்றாரு. ஹாய் ஜென்டில்மேன் அப்படிங்கிற வார்த்தை அந்த நபர் சொன்னோடனே அங்க இருக்க செக்யூரிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து சாதாரண மனுஷங்க வர பகுதி இல்ல, ஒன்லி வந்து உயர் அதிகாரிகள், அது மட்டும் இல்லாம எங்களை போற இருக்க அதிகாரிகள் மட்டும் தான் இங்க வரணும், உங்களுக்கு இங்க அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த நபரை பார்த்து இந்த செக்யூரிட்டி சொல்ல. அப்ப அந்த நபர் சொல்றாரு, நீங்க எனக்கு இப்ப அனுமதி இல்லைன்னா என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க ரெண்டு பேருக்குள்ளே நீங்களே உங்க ரெண்டு பேரும் அடிச்சு செத்துருவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே அவங்களே சுற்றி இறந்து போயிடுறாங்க. அந்த பிரசனையும் அவர் ஓப்பன் பண்ணி போறாரு. உள்ள போகும்போது சரிங்கன்னா, பிரசன் ரொம்ப ரொம்ப செக்யூராகவும் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறைய சென்சார் மாதிரிலாம் கனெக்டடா இருக்கு. அதை வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சயின்டிஸ்டை பார்த்து இவர் பேசுறாரு, நான் சொல்ற எல்லாரையும் ரிலீஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ அந்த சயின்டிஸ்ட் இவரை கண்டு பயந்துட்டே இருக்காரு, நீங்க யாரு, நீங்க இதெல்லாம் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. அப்ப அந்த சயின்டிஸ்டோட காதுகிட்ட போயிட்டு, இது நான் உனக்கு தர செகண்ட் சான்ஸ், அவருக்கு ஒழுங்கா வந்து அவங்க எல்லாம் திறந்து விட்டுரு அப்படிங்க மாதிரி சொல்றாரு. இல்ல நான் திறந்துட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப என்ன சொல்லி கேட்டினா, அங்க ஒரு சிறங்கல்ல இருந்து இன்னொரு கார்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க பதிலா, அவங்க எல்லாம் வந்து வராங்க. வரும்போது சொல்லி கேட்டா, அங்க ஒரு பயங்கரமான ஃபைட் சீன் நடக்குது. அந்த கார்ட்ஸ் எல்லாம் அந்த மனுஷன் பயங்கரமான ஒரு சில வெப்பனரிஸ் மாதிரி ஒரு திங்ஸ் சொல்லலாம், அதை வச்சு ஈஸியா டிஃபீட் பண்ணிடுறாரு. இந்த சயின்டிஸ்டையும் வந்து நீ சொல்றது நீ கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வந்து பயங்கரமா டிஃபீட் பண்ணிடுறாரு. அந்த இடமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி வித்தியாசமா மாறிடுது. வித்தியாசமா மாறினோடனே அங்க இருந்து ஒரு சில நபர்களை வந்து இவர் வந்து கூட்டிட்டு வெளில வராரு. அதே நேரத்துல சொல்லி கேட்டா சீன் மாறுது. சீன் மாறி காட்டப்படுறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பதனேஷியா, பதனேஷியா அப்படிங்கிற பகுதி. இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க ஒரு பயங்கரமான ஃபைட் சீன் நடந்துட்டு இருக்கு. ஒரு வகையான ஈவில் ஏஜென்ட்ஸ் கூட சொல்லலாம். அந்த ஏஜென்ட்ஸுக்கும் நம்ம சூசைட் ஸ்குவாடுக்கும் பயங்கரமான ஃபைட் நடந்துட்டு இருக்கு. நம்ம டெட் ஷாட்டு, நம்ம கில்லர் கிராகு, நம்ம கேப்டன் பூமராகு, நம்ம ஹார்லி குயின், நம்ம டியாப்ளோ, நம்ம கில்லர் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம என்சான்ட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா வந்து அந்த ஈவில் ஏஜென்சி எடுத்து பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. அவங்கலாம் கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொன்னீங்கன்னா, ஒரு மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு வகையான டார்க் ஏஜென்ட்ஸ் சம்பந்தமா சொல்லலாம், அந்த மாதிரி ஏஜென்சி எடுத்து பயங்கரமா சயனப்பட்டுருக்காங்க. அப்ப சண்டை போட்டுருக்கோம் சொல்லிங்கன்னா, அதை வந்து ஒரு ஸ்கிரீன்ல நம்ம அமாண்டா வேலர், அதாவது வந்து நம்ம டாஸ்க் ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற நம்ம சூசைட் ஸ்குவாடோட இன்னொரு நேம் கூட அப்படி சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சூசைட் ஸ்குவாடோட லீடரான அமாண்டா வேலர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி இருக்கு. அந்த குவார்டர்ஸ்ல இருந்து நம்ம சூசைட் ஸ்குவாட் என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ரிக் ஃபிளாக் அங்க வராரு. ரிக் ஃபிளாக் கேட்கிறாரு, எப்படி வந்து நீங்க என்னோட பர்மிஷன் இல்லாம சூசைட் ஸ்குவாட் அங்க அனுப்புனீங்க, ஏன் என்ன அனுப்பல அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம அமாண்டாவால ஒரு கதையை சொல்றாங்க. என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பொறுத்த வரைக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நபர் பிரின்ஸ்டன் பிரதர்குண்ட சேர்ந்தவன், தி அஃபெக்ஸ், அவன் தான் வந்து ஸ்டார் லேப்ல கூட அந்த பல்சர் தேடி இருக்கான், அவன் தான் இப்ப பயங்கரமா அதை வந்து மிரட்டிட்டு இருக்கான், அதனால நம்ம மக்களை காப்பாத்துறதுக்காக நான் சூசைட் ஸ்குவாட் அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமாண்டாவாலர் சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது ரிக் ஃபிளாக்கு இன்னும் ஒரு கோவம் வந்து, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம கில்லர் ஃபோர்ஸ்ட் இருக்காங்க, அதாவது நம்ம கேட்லிஸ்டோ, கேட்லிஸ்டோ பொறுத்த வரைக்கும் இவன் நல்லா ட்ரெயின் ஆகவே இல்லை, இவனெல்லாம் அனுப்புறீங்களே, உங்க மேல எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு, நான் இல்லாம அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன், அவங்க தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி எனக்கு என்ன, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்லாக் கோச்சுக்கிட்டு கிளம்பிடுறாரு. அதே நேரத்துல சீனும் மாறுது. நம்ம சூசைட் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை காட்டுறாங்க. குறிப்பா சொல்லணும் கேட்டீங்கன்னா, நம்ம ஹார்லி குயின், டியாப்ளோ, கில்லர் ஃபர்ஸ்ட், கேப்டன் பூமராங், இவங்க மட்டும் பயங்கரமான ஃபைட்ஸை காட்டிட்டு இருக்காங்க. திடீர் நம்ம டெட் ஷாட் வேற சைடு ஒரு இடத்துல வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்தா அந்த அபெக்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அந்த குவாக் பல்சரை எடுத்து வந்துடுறான். அந்த குவாக் பல்சரை அவங்க எடுத்து வந்தோடனே கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு பயங்கரமான அதிர்வு ஏற்படுது. இதை வச்சு நான் அந்த மக்கள் அழிக்க போறேன், நீங்களாம் இதை எப்படி தடுக்க போறீங்க, உங்களோட அழிவு நாள் இன்னைக்குதான், உங்களெல்லாம் நான் கடவுள்கிட்ட வந்து சேர்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைலாக்லாம் பேசிட்டு இருக்கான். அதே நேரத்துல சீன் மாறுது. சீன் மாதிரி காட்டப்படுறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஜஸ்டிஸ் லீகோட ஹெட் குவார்ட்டர்ஸ், ஜஸ்டிஸ் லீகோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்து
இந்த ஒரு சில விஷயங்கள் சூசைட் ஸ்குவாட் வந்து இந்த மாதிரி வந்து பட்சனி எங்கே போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து நம்ம பேட்மேனுக்கு தெரிஞ்சு அவங்களாம் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன் வந்து இப்படி பண்ணுறாங்க, அவங்களாம் வந்து நம்மளோட எனிமீஸ், இவங்களாம் வந்து அங்கே போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர்மேன், நம்ம அக்வாமேன் எல்லாம் பயங்கரமாக வந்து நம்ம பேட்மேனை போட்டு கேள்வி கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம பேட்மேன் சொல்கிறாரு, அமண்டா வாலா தான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்காங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது. ஒரு தடவை வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டால், என் கூட சேர்ந்து மிஸ் பண்ணிவிட்டு நான் இல்லாத நேரத்தில் வந்து பேட் கேவை ப்ரோக்கன் பண்ணிவிட்டு நான் வந்து அவங்கள பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டாஸ்க் ஃபோர் சிக்ஸ், அதாவது வந்து சூசைட் ஸ்குவாட் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து டாஸ்க் ஃபோர் சிக்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது, அந்த பேர் வச்சு மென்ஷன் பண்ணி அதை பற்றினா நான் எவ்வளோ தெரிஞ்சுக்கேன்னு சொல்லிட்டு வந்து அவங்க தெரிஞ்சுக்க நினச்சாங்க. அவங்க ஒரு கவர்மெண்டோட ஏஜென்ட், பட் ஆனால் வந்து அவங்க ஏன் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அவங்க வந்து சூசைட் ஸ்குவாட் வந்து இப்போ அவங்களுக்காக ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க, இது ரொம்ப ரொம்ப தவறாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அப்போ வந்து நம்ம அக்வாமேன் வந்து கேட்குறாரு, ஆமாம் எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாக்மேன் தான் கூட அந்த டீமில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. அப்போதைக்கு கிரீன்லேண்டர்ஸான ஜெசிகா க்ரூஸ் அண்ட் சைமன் க்ரூஸ், ஆமாங்க இவங்க ரெண்டு பேரும் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட்டாக வந்த கிரீன்லேண்டர்ஸ் தான். ஒருத்தர் வந்து 2011 ஒருத்தவங்க வந்து 2012 வந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த காமிக் ஸ்டோரிலாம் வந்து நல்லா காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஹால் ஜார்டன் அது மட்டும் ஜான் ஸ்டுவர்ட் எப்படி வந்து நம்ம New 52 அது மட்டும் இல்லாமல் பிரைமர் ஸ்டோரியில் எப்படி யூஸ் பண்ணப்பட்டாங்களோ அந்த லெவலுக்கு நம்ம ஜெசிகா க்ரூஸையும் சைமன் பேஸையும் வந்து அந்த காமிக் ஸ்டோரியில் வந்து காட்டியிருப்பாங்க. பாப்புலர் இன்மெண்ட் நம்ம போக போக இந்த ஸ்டோரியெல்லாம் எப்படி யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இப்போ என்ன சொல்லிக்கிட்டே இவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க, ரொம்பவே இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் யங்கர்ஸ் தானே கேட்குறாங்க, அவங்களாம் கெட்டவங்க தானே, அவங்க ஏன் வந்து இப்படி தான் செயல்படுறாங்க, அவங்களுக்கு தங்களோட வழிகளை செயல்படுறது கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க நம்ம சூப்பர்மேனவும் நம்ம ஒற்றுமோனு சொல்கிறாங்க, ஆமாம் அவங்களாம் வந்து ஏன் இப்படி இருக்கானே தெரில, பட் ஆனால் அமண்டாவில் அவங்க நல்லா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போதைக்கு நம்ம ஃப்ளாஷ் வந்து நம்ம பேட்மேனை பார்த்து கேட்குறாரு, எவ்வளோ நாள் பேட்மேன் நம்ம வந்து நம்ம வில்லன்ஸை வந்து ஆப்போசிட் வில்ல செயல்படுறாங்க, அதையே நம்ம தடுத்துட்டு இருப்போம், அவங்கள தாண்டி நம்மளுக்கு நிறைய வில்லன்ஸ் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம சூசைட் ஸ்குவாட் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. கரெக்ட் ஃப்ளாஷ், நீ கேட்குறது ரொம்ப ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைபர் அவருக்கு சப்போர்ட் பண்ண, அப்போ நம்ம பேட்மேன் வந்து சொல்கிறாரு, என்னவன் தெரில பட் ஆனால் வேறு சூசைட் ஸ்குவாட் வச்சு அமண்டா வந்து ரொம்ப பிளான் பண்ணுறாங்க, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில, அமண்டா போகிற வழி ரொம்ப ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. அப்போ நம்ம சைபருக்கு வந்து நம்ம பேட்மேன்ட்ட சொல்லிட்டு இருக்காரு, அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க இறக்குற இடம் வந்து பேட் தனியாக, வாங்க நம்ம அங்கே அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. அதே நேரத்தில் சொல்லுங்கன்னா சீன் மாறுது. அதே நேரத்தில் அந்த குவாக் பல்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் கொஞ்சம் பவரை யூஸ் பண்ணி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ பாருங்கள் இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அந்த குவாக் பல்சர் ஆரம்பிக்கும் போது அந்த இடமே பயங்கரமாக அதிர்வு ஏற்பட்டுருக்கும் போது டக்குன்னு நம்ம ரெட் ஷாட் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவனோட பிரெயின் இருக்கும் பார்த்தீங்களா, கரெக்டாக அங்கேயே ஒரு பொட்டு போட்டுறாரு. அப்போ அவன் சுடும்போதுன்னு சொல்லி கேட்டினா அவன் வந்து செத்து போயிடுறான், அங்கே இருக்க மக்களெல்லாம் நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினப்பில் வந்து நம்ம சூசைட் ஸ்குவாட் இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அடிக்குது, அந்த குவாக் பல்சர் அவன் ஏற்படுத்தினா பார்த்தீங்களா, அதுக்கே வந்து அந்த பெட்சனி ஐலாண்டில் வந்து ஒரு பயங்கரமான அதிர்வு ஏற்பட்டு அங்கே இருக்க பில்டிங் ஒரு ஒரு பக்கத்தில் இருக்க பில்டிங் தான் அது, நம்ம டெட்ஸாட் வந்து சுட்டார் பார்த்தீங்களா, அந்த அப்பெக்ஸை ஒரு இடத்துலேருந்து அந்த பில்டிங் மட்டும் பயங்கரமான அதிர்வு ஏற்படுத்துது. அது ரொம்ப ரொம்ப அதிர்வு ஏற்படும், நிலநடுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப பட்டங்க பயங்கரமாக வந்தான் அந்த மாதிரி நிலநடுக்கம் ஏற்படும் போது அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து உள்ளே இருக்காங்க. அப்போ நம்ம டெட்ஸாட் வந்து சொல்கிறாரு, அவர் பேர் வந்து உங்களுக்கே தெரியும், ஃப்ளோயி லவுட்டன், அதான் அவரோட பேர். அவரு தன்னோட பொண்ணான ஜோயியோட ஃபோட்டோவை கையில் வச்சுட்டு, நான் ஒன்று மிஸ் பண்ண போகிறேன் டியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, சரி நான் இங்கிருந்து வந்து இப்போ என்னை யார் காப்பாற்ற போகிறேன்னு தெரில, நானே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற நிலைமையில் அவர் வராரு. அந்த நேரத்தில் பார்த்து நம்ம எல்லாருமே வந்து அந்த இவர் காப்பாற்ற அபெக்ஸ் எடுத்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருப்பாங்க, இந்த மாதிரி வந்து உங்களை தடுக்க விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறதுல நம்ம என்சாண்டர்ஸ் பயங்கரமான பவரை யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க டயர்டாகி வந்து ரொம்ப டயர்டாகி வந்து மயக்க மட்டும் விழுந்துருவாங்க, எங்களால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியாப்ளா, நம்ம ஹார்லி குயின், நம்ம கில்லர் கார்க், கேப்டன் பூமராங், இவங்களாம் வந்து ரொம்ப ஷாக்கோட நிற்பாங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம கிளியர் ஃபாஸ்ட்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது டப்புன்னு அங்கேருந்து வந்து நம்ம குதிப்பார், நம்ம டெட் ஷாட், என்னை யாரும் காப்பாற்றதுக்கு இல்லை, நான் சாக போகிறேன் அப்படி மாதிரி குதிச்சுட்டு இருக்கும்போது அமண்டாவாளர் உங்களை வந்து நான் வந்து நரகத்தில் சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு, இதான் என்னோட கடைசி நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது டப்புன்னு நம்ம டெட் ஷாட்டை வந்து நம்ம சூப்பர்மேன் காப்பாற்றிட்டு, இது உங்களோட கடைசி நாள் இல்லை டெட் ஷாட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம ஜஸ்டிஸ் லீக் வந்து நம்ம மக்கள்லாம் காப்பாற்றுறாங்க அப்பன்னு பார்த்து நம்ம டெட் ஷாட்டோட அவரும் அவனோட டெட் ஷாட்டோட பொண்ணு எடுத்த ஃபோட்டோ வந்து கீழே விழுவது மிஸ் ஆகுது. அதை எடுத்து நம்ம சூப்பர்மேன் வந்து நம்ம டெட் ஷாட்டை கொடுக்குறாரு, இது உங்கள் பொருள் நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. அதே நேரத்தில் நம்ம பேட்மேன் நம்ம ஜஸ்டிஸ் லீக்லாம் ஒன்றா ஃபார்ம் ஆகுறாங்க, ஃபார்ம் ஆகி சொல்கிறாங்க, இதோட அந்த டாஸ்க் ஃபோர்ஸோட வேலையும் நிறுத்திக்கங்க, நாங்கள் வரலன்னா இப்போ மக்களுக்கு பயங்கரமான ஆபத்து ஏற்படுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி அங்கே மக்கள்லாம் வந்து நம்ம ஜஸ்டிஸ் லீக் தான் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க.
அப்போ வந்து சொல்லும் போது உன்னோட பேச்சு நிறுத்த பேட்மேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹார்லி குயின் ரொம்ப பயங்கரமா சத்தம் போட, இல்ல நாங்க வரலாம் இப்ப மக்களை யார் காப்பாத்திருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர்மேனும் நம்ம ஒண்டர் மனம் ஒன்னா சேர்ந்து நம்ம சூப்பர் ஸ்குவாட் எடுத்து கேட்க, அதே நேரத்துல அவங்க பயங்கரமான கான்ட்ரவர்சிலே வந்தாவது. அந்த நேரத்துல சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம கிரீன்ல சைமன் பாஸ் இருக்காருல்ல, அவர் வந்து நம்ம கேப்டன் பூமராங்க வந்து கலைக்கிறாரு. கேப்டன் பூமராங்க எப்படி கலைக்கிறான்னு சொல்லிக்கன்னா, அவர் கையில வச்சிருப்பாருல அந்த பூமராங், இது வந்து ஆஃபா இருக்கு, உண்மையான பூமராங்னா வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும், இதெல்லாம் வந்து சரியில்லை அப்படிங்கும் போது வந்து சும்மா ஜாலியா கலைக்கிறாரு. அப்போதைக்கு நம்ம பிளாஷ் சொல்றாரு நம்ம சைமன் பஸ்ட, ஏ கேப்டன் பூமராங் பத்தி தப்பா நினைக்காது, அவன் பயங்கரமான கொலைக்காரன், ஏதாவது பண்ணிட போறான் அப்படிங்கும் போது மென்ஷன் பண்ணாரு. என்ன பண்ணாலும் என்ன அவங்கள வந்து நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சைமன் பஸ் சொல்ல, அந்த நேரத்தில் நம்ம கேப்டன் பூமராங்க்கு பயங்கரமா வந்து கோவம் வருது. அப்போ வந்து நம்ம டியாபிளோ இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து நம்ம கேப்டன் பூமராங்க வந்து தடுத்துறாரு. அப்ப டியாபிளோ வந்து நம்ம பேட்மேனை கேட்கிறாரு, நாங்க மக்களை தானே காப்பாற்றுறோம், இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, இதனால நிறைய ஏதாவது அழிவு ஏற்பட்டுச்சா, அந்த அழிவு ஏற்படதே வந்து நாங்க தடுத்துட்டோம்ல, இதுக்கு ஒன்றும் நான் காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம டியாபிளோ வந்து பேட்மேனை பார்த்து சொல்ல, அதே நேரத்தில் நம்ம கில்லர் ஃபோர்ஸும் சரி நம்ம ஹார்லி குயினும் சரி எல்லாருமே வந்து ஜஸ்டிஸ் லீக் வந்து திட்டாங்க. அதே நேரத்துல நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சூசைட் ஸ்குவாட் எடுத்து நம்ம பேட்மேனும் ஜஸ்டிஸ் லீகும் பேச, அதே நேரத்துல நம்ம இவருக்கு இருக்க டெட் ஷாட் அவருக்கு பயங்கரமான கோவம் வருது. இங்க வந்து நடக்கிற பிரச்சனை எல்லாம் சரியில்லை அமாண்டா வாழற அப்படிங்கும்போது சொல்லிட்டு நம்ம அமாண்டா சொல்ல, அமாண்டா சொல்றாங்க நாங்க நடக்கிறதா பார்த்துதான் இருக்கேன், நீங்க சொல்ற ஒரு வார்த்தைக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம டெட் ஷாட் வந்து நம்ம அமாண்டாவை பார்த்து சொல்ல, நீங்க ஜஸ்டிஸ் லீக் கிட்ட சாவ போவீங்களா இல்ல ஜஸ்டிஸ் லீக நீங்க அழிக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க நம்ம சூசைட் ஸ்குவாட்டை நம்ம அமாண்டாவாளர். அப்போதைக்கு நம்ம சூசைட் ஸ்குவாட்க்கு வந்து புரியுது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு, அப்போதைக்கு நம்ம சூசைட் ஸ்குவாடும் நம்ம ஜஸ்டிஸ் லீகும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க, நம்ம பேட்மேனும் டெட் ஷாட்டும் அடிச்சுக்கிறாங்க. ஜஸ்டிஸ் லீக்ல இருக்க ஒரு ஒரு மெம்பரும் சூசைட் ஸ்குவாட்ல இருக்க ஒரு ஒரு மெம்பரை தாக்குறாங்க, பதிலுக்கு சூசைட் ஸ்குவாட்ல இருக்க ஒரு ஒரு மெம்பரும் ஜஸ்டிஸ் லீக்ல இருக்க ஒரு ஒரு மெம்பரை தாக்கும் போது திடீர்னு சீன் மாறுது. சீன் மாறி காட்டப்படுதுன்னு சொல்லி கேட்டா, சுவிட்சர்லாந்துல ஒரு ஆல்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு ஆலயம் ஒரு கேஸ்டில் மாதிரி சொல்லலாம், அந்த கேஸ்டில வந்து ஒரு அஞ்சு பேரை வந்து உட்கார வச்சுட்டு ஒரு நபர் பேசிட்டு இருக்காரு, இந்த நாட்டுல வந்து இப்ப மனிதனை எல்லாம் போயிருச்சு, மக்கள் எல்லாம் என்ன நடக்கிறாங்கன்னு தெரியல, ஒரு சில பேருக்கு தாங்க செய்யறதா ரொம்ப ரொம்ப நியாயம் நினைச்சு அவங்க அநியாயம் பண்ணி போயிட்டு இருக்காங்க, இது எப்போ முடிய போகுதுன்னு தெரியல, அதுக்காக தான் நான் அவங்களெல்லாம் வந்து ஒன்று சேர்த்துருக்கேன், அதுக்காக தான் நான் அவங்களாம் வந்து ஜெயிலேருந்து காப்பாத்திருக்கேன், நம்ம நோக்கம் என்ன தெரியுமா அந்த அமெண்டா அவளார கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் சொல்லிட்டு இருக்காரு. இதே நபர் தான் நம்ம இஷ்யூட ஸ்டார்டிங்ல போயிட்டு ஜெயிலேருந்து ஒரு சில கைதிகளை வந்து காப்பாத்தினார்ல அந்த நபர், அந்த கைதிகள்லாம் யார் யாரு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கைதி யாருன்னா லோபோ, இன்னொரு கைதி யாருன்னா எம்பரல்டு எம்பரஸ், இன்னொரு கைதி யாருன்னா டாக்டர் போலரிஸ், இன்னொரு கைதி யாருன்னா ஜானி சரோ, அது மட்டும் இல்லாம ரஸ்டன் அப்படின்னு சொல்லி அழைக்கிற இன்னொரு கைதி இருக்காங்க. இந்த அஞ்சு பேரும் ஓரளவுக்கு சக்தி வாய்ந்த கதாபாத்திரங்கள் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்றாங்க. ஆனா இவங்கெல்லாம் ஒரு சில பேர் கூட சூசைட் ஸ்குவாட்ல இருந்திருக்காங்க, பட் இதுல வந்து இவங்கெல்லாம் வந்து இன்னொரு டீம்ல இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. அந்த டீம் பேர் சரியா அடையாளப்படுத்தப்படல, மேபி அப்கமிங் எபிசோட்ல வந்து நம்மளுக்கு அடையாளப்படுத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்றோம், கன்ஃபார்ம் நாங்கெல்லாம் உங்களுக்கு பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம லோபஸ் சொல்ல, சரி இதை வச்சு நீ என்னப்பா பண்ண போற அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்பதான் இவங்களெல்லாம் காப்பாத்தின அந்த நபர், நம்ம ஸ்டார்டிங் இஷ்யூல போயிட்டு இவங்கெல்லாம் காப்பாத்தினார்ல அந்த நபர் யாரு, இவங்களுக்குலாம் இந்த ஐடியா சொல்ற நபர் யாருன்னு சொல்லி தெரிய வருது. அவரு தான் த மேக்ஸ்வெல் லார்ட் அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த மேக்ஸ்வெல் லார்ட் அதுக்கு பதில் சொல்றாரு, நானா நான் இந்த உலகத்தை பாதுகாக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே நேரத்துல இந்த இஷ்யூவையும் முடிக்கிறாங்க. மேக்ஸ்வெல் லார்ட் எதுக்காக இதை பண்றாரு, இதை பண்றதுக்கான நோக்கம் என்ன, இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்டிஸ் லீக் சூசைட் ஸ்குவாட் இவங்க நடக்கிற ஃபைட்டு எப்படி முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். எத்தனை பேர் அடுத்த இஷ்யூக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படிங்கிற ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேட்டானே நன்றி. ஓகே ஸ்ட்ரெயிட் நம்பர் மீட் பண்ணுவோம்.